Hi friends, welcome to Kaney Reney traditional Indian cooking. அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நான் இப்பொழுது ஒரு சமையலை பற்றி பேசப் போகின்றேன். அது என்ன சமையல் என்றால் பீட்ரூட் பொரியல். வாங்க எல்லாரும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அது எப்படி செய்யணும்னா, பீட்ரூட்டை நல்லா தோலை சீவி கழுவி நல்லா தோலை சீவி நம்ம வச்சுக்கிடணும். வச்சு அதை அந்த நம்ம அந்த சீவல் இருக்குல்ல அதில் வச்சு பொடி இது இருக்குது அதில் வச்சு சீவணும். சீவி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூவையும் திருவி அதையும் தனியாக வச்சுக்கிடணும். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகு, நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகு, தேவையான அளவு வெங்காயம், அதையும் பொடிசாக நிறுத்தி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, வடச்சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் இந்த இது கடுகும் கருவேப்பிலையும் போடுங்க. போட்ட உடனே அது படபடன்னு வெடிக்கும்ல, வெடிக்கும்போது பச்சை வெங்காயம் பச்சை மிளகையும் பச்சை மிளகாயையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. வதங்கி வரும்போது இந்த பீட்ரூட்டை எடுத்து என்ன செய்ய, பீட்ரூட்டை நம்ம சீவி வச்சுருக்கோம்ல பீட்ரூட்டு, அதை அதிலேயே கொட்டுங்க. கொட்டி அதையும் அதில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டு அரை வேக்காடு வரையிலும் அந்த பீட்ரூட்டை வதக்கிக்கிட்டு பீட்ரூட் முன்ற அளவு தண்ணியும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு கல்லையும் போட்டு கொடுங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, தேவையான அளவு உப்பை போட்டுக்கிட்டு நல்லா அதை வதக்குங்க. நம்ம அதை கிண்டி விடுதில் தான் இருக்குது, அடிபிடிக்காத அளவில் கிண்டி விடுங்க. அந்த தண்ணி வத்தி வரும்ல, தண்ணி வத்தி வரும்போது அது தேங்காய் பூ அதில் போட்டு கிண்டி அதை அப்படியே இறக்கியிருங்க. தண்ணி ஒத்த போட்டு தண்ணி அதில் இருக்கக்கூடாது. எல்லாம் கரெக்டாக நான் வீடியோவில் போட்டிருக்கேன், வீடியோ பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு நாளைக்கு இன்னொரு சமையலை பற்றி பேசுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.